ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஹேம்ஸ் கேலரி. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேங்க. நான் இது இந்த வார்த்தை நான் அடிக்கடினே சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் அப்புறம் மாமனார் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க, இவங்கள பார்க்குறது இந்த மாதிரி வேலையினால நான் வந்து வீடியோஸை கண்டினியூஸாக போட முடியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சு எல்லோரும் வீடியோ போட்டு முடித்து பழைய வீடியோ ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் போட முடிஞ்சது. சரி, நம்ம விளாக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சேன்னா பொரி உருண்டை தான் வச்சேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பதம் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பதம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பதம் இருக்கணும். நான் வந்து இது வந்து தேர்ட் டைம் செய்கிறேன், இந்த பொரி உருண்டை வந்து தேர்ட் டைம் செய்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு ஒரு பாக்கெட் ஒரு 12 ரூபா தான் பொரி, ஆல்ரெடி வீட்டில் வெள்ளம் இருக்கும், டக்குன்னு செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் சரி அன்னைக்கு நெய்வேத்தியமாக இதை வச்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சு பண்ணேன். கிளிப்பிங்ஸும் ரொம்ப ஓவராக எடுக்க முடியல, சரி இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதம், அதாவது தண்ணியில் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தை ஒரு 1/4 கிலோ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரும், அந்த பாகு பதம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக விட்டு பார்த்திங்கன்னா அந்த உருண்டை பிடிக்கிற சைஸில் வரும், இந்த வெள்ளம் வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு நீங்கள் வந்து அந்த பாக்கெட்டை உள்ள பொரியை நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே நீங்கள் வந்து கொஞ்சம் 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுக்க வேண்டியதான், சரிங்களா? அது உங்கள் இஷ்டம், போட்டுக்கிறதுன்னு போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெள்ளம் வந்து ஒரு 1/4 கிலோ வெள்ளத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அப்போ தான் சீக்கிரம் பாகுபதம் வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு பாக்கெட்டை பொரியை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டக்குன்னு நல்லா கிளறிடணும். கிளறினதுக்கப்புறம் தான் அந்த பொரியில் வந்து எல்லா பக்கமும் அந்த வெள்ளப்பாகு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்ததுக்கப்புறம் டக்குன்னு அதே சூட்டில் நீங்கள் கொஞ்சம் அந்த ரொம்ப கை சுடாதது அதனால் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரியே சரி. ஏன்னா வீட்டில் வந்து இப்போ யாரும் அப்போ உருண்டை அதிகமாக செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் இது வந்து ரொம்ப 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 ஈஸி. இப்போது வீட்டில் பாட்டி மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம கடையில் பொரி உருண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடையிலாம் வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டிலே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால தான் நான் வந்து இதை வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம டக்குன்னு சாமிக்கு படைச்சிருவேன். பொரி உருண்டையை வந்து நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா காற்று போயிட்டு ஒரு மாதிரி ஆகிடும், நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இதை ஸ்நாக்ஸாக 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காற்று போகாத டப்பாவில் வச்சு நல்லா மூடி வச்சு வச்சுக்கலாம், 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். நான் அப்படி தான் பண்ணேன். மறுநாள் வரைக்கும் ஆதிஷ் ஆராதனா பாப்பா ஆரியா எல்லாமே சாப்பிட்டாங்க, நல்லாவே இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு பொரி பாக்கெட்டில் வந்து எனக்கு வந்து 20 பொரி உருண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு அன்றைக்கி கார்த்திகை தீபத்தினால எல்லா விளக்கும், அதாவது பாப்பா ஆராதனாவும் ஆதிஷம் தான் வச்சு அந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திரியெல்லாம் வச்சிட்டாங்கன்னா நான் எண்ணெயை ஊற்றி டக்குன்னு தீபத்தை ஏற்றிக்கலாம். அதுக்கெல்லாமே ஆராதனை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது வந்து பெருசாகி அது இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு பண்டிகைன்னு சொன்னால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். என் பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷனா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆமா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆமா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அது நான் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு வீட்டில் வந்து 27 விளக்கு வைக்கணுமா, அப்போ வந்து வச்சோன்னா நம்ம எல்லா லக்ஷ்மியும் எல்லா கடாட்சமும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அதை மெயின் பண்ணி தான் இந்த மாதிரி 9 திரி போடுற மாதிரி ஒரு விளக்கு நான் செட் பண்ணி வச்சுருந்தேன், ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன், அதை நான் வந்து நம்ம ஹாலில் வச்சுட்டேன். அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு 6 விளக்கு, சாமிக்கிட்ட ஒரு 3 விளக்கு, அதாவது கிச்சனில் ஒரு 3 விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட ஒரு 2 அகல் விளக்கு ஒன்றும் காமாட்சி விளக்கு ஒன்றும், அப்புறம் வந்து வாசலில் இந்த மாதிரி எல்லா விளக்கும் மெயின் பண்ணி நான் வச்சுருந்தேன். அன்றைக்கி
ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லார் வீடுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்த்திகை தீபம்னாலே பார்த்திங்கன்னா அன்றைக்கி காற்றும் இல்லை, அவ்வளோக்கு மழையும் இல்லை, அதனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீ உங்களுக்கு எப்படிலாம் போணுச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். விஷயம் சொல்லணும், நிறைய பேர் வந்து மதர்கேர் வீடியோவில் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் சில பேருக்கு ரிப்ளை இன்னும் பண்ண முடியலை. அதை வந்து அந்த கொஷனுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஐ திங்க் வந்து நாளைக்கு நாளா நாளைக்கு நான் வந்து டக்குன்னு நான் அதுக்கு வீடியோ ஒரு ஆன்சர் கியூஎன்ஏ வீடியோ மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அதிகம் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை ஒட்டியே அதிகமாக எனக்கு வந்து கொஷின் வந்துகிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நாளைக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடலான்ட்டுருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் எனக்கு கார்த்திகை தீபம் போணுச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ எடுத்து, சரி இதை இன்றைக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். அது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில், இது மொத்தம் எங்களுக்கு வந்து அஞ்சு வீடு இருக்கும். அதில் வந்து பக்கத்து வீட்டிலலாம் போய் ஆரியா வந்து அந்த வெடியெல்லாம் மத்தாப்புலாம் கொளுத்துவாங்க இல்லையா, தீபாவளி மிச்சம் இதெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் கொளுத்திட்ருப்பாங்கள்ல, அதிலெல்லாம் வந்து வெடிக்க பார்த்துட்டு அவனும் வந்துருந்து அவனும் குட்டி பசங்களோட அப்படியே விளையாண்டுருந்தான். இதுதான் நம்ம வீடு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் வருது. இது மொக்கையாக தான் இருக்கும் இருந்தாலும். Thank you for watching. Thank you.